ஹே ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாகு டாக்ஸ். எல்லோரும் வந்து வீக்கெண்டு, எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்டோரியாக சொல்ல போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நிறைய இன்சிடென்ட்ஸு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எங்கேயாவது வந்து டூர் போயிருப்பேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய கஸ்டமர் சர்வீஸ் கிட்டே பேசியிருப்பேன். அந்த மாதிரி இது மாதிரி என் லைஃப்பில் நான் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து அனுபவிச்சனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த எபிசோடு இதுதான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் எபிசோடு. இதில் நான் வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒய் ஐ ஆம் எ ஹாஃப் பாயில் ஆல் மை லைஃப். நான் வந்து ஏன் என் வாழ்க்கையில் ஒரு அறவேற்காடாகவே இருக்கேன் இன்றைக்கி டேட் வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 2011 அப்படின்னா, ஆமாம், 2011. அப்போது வந்து என் லைஃப்பில் இந்த டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து சுட்டு போட்டாலும் வராத ஒரு விஷயமா இருந்துச்சு. சுத்தமாக எனக்கு வந்து டிராயிங்க்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா டிஸ்டன்ஸ் இல்லை அதைபடி தூரமான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம். அன்டில் எப்போ வரைக்கும் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்டில் நான் சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்மர் லீவில் வந்து நான் ஒரு டிராயிங் புக்கு வாங்கினேன். அந்த டிராயிங் புக்கில் ஒரு டைகரோட இமேஜ் இருந்துச்சு. அந்த டைகரோட இமேஜை ஃபஸ்ட்டு நான் வந்து வரைய ட்ரை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, நமக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அந்த டிராயிங் அப்படிங்கிறது வந்து அந்த சம்மர் ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சு. அப்புறம் என்னோடய ஸ்கூல்ஸில் என்னோடய யூஜி வரைக்குமே கண்டினியூ ஆச்சு. டிராயிங்க்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து பெயிண்டிங்கும் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே என்கிட்ட இல்லை. நிறைய வேறு ஒரு வீடு கட்டணும், அது அப்போது அந்த அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் எங்கே போச்சு, காணாமே போயிடுச்சு. அதில் என்னோடய டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸும் கூடவே சேர்ந்து காணாமல் வந்து போயிடுச்சு. பட் இது ஏன் நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன், இதுக்கும் அந்த ஆஃப் பாயில் மேட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து டிராயிங் பண்ணுறது கிடையாது. ஒரு வேளை அந்த டிராயிங் நான் ப்ராப்பராக பண்ணியிருந்தேன், இன்றைக்கி அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாகவாச்சு நான் வந்து கிரியேட் ஆகியிருப்பணும் அப்படிங்கிற ஒரு தாட் என் மனசுக்குள்ளே நிறைய வாட்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பட் அது வந்து தெரியல, ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. இது மாதிரி என்னோடய டிராயிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வந்து நான் வந்து என்னோடய காலேஜ்லேயே வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிஜி வந்து பர்சியூ பண்ண போயிட்டேன். அப்புறம் ஜாபு, லைஃப் இப்படியே ஓடிட்டுருக்கு. அந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து மறந்தே போயிட்டேன், டிராயிங் அண்ட் பெயிண்டிங்ஸ். பட் இப்போது திரும்ப நம்ம வந்து அது ஒரு வேளை நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாமோ. இத்தனை வருஷமாக நம்ம கண்டினியூவாக அதை வந்து பண்ணியிருந்தா நம்ம வந்து அதில் ஏதோ ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற தாட் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு ஹாஃப் பேக்குடு அண்ட் ஹாஃப் பாயிலாகவே இருந்திருக்கேன். அதுதான் இட்ஸ் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஆம் ஐ எ ரைட்டர் இந்த சாப்டர் 2 வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாஃப் பாயில் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாமே. நான் வந்து ஒரு ரைட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நான் வந்து ஒரு ஹாஃப் பாயில் தான். திரும்பி நான் ஒன்று என்னோடய 8th ஸ்டாண்டர்டு தான் நான் வந்து போய் ஆகணும். ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் லைஃப்பில் எப்போ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து என்னோடய அப்பா வந்து ரைட்டிங் ஓரளவுக்கு வந்து ரைட் பண்ணுவார் அவருக்கு தோன்ற விஷயங்களில். பட் திருட்டுத்தனமாக ஒரு வாட்டி அவரோட அப்போலாம் வந்து அந்த ரூல்டு நோட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு 10 இயர் பேக் நான் சொல்கிறேன், நான் வந்து 7th படிக்கும் போது அந்த நோட்டில் ஒரு போயம் இருந்துச்சு. அந்த போயம் மாதிரி தமிழ் போயம், அந்த போயம் மாதிரி என்னால் எழுத முடியுமாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் அந்த ரைட்டிங். என்னோடய சின்ன வயசில் 8th ஸ்டாண்டர்டில் அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது. பட் அப்போது நான் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்து ரைட் பண்ணுவேன். ஆனால் நாள் ஆக ஆக நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், நிறைய ரைட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே என்னோடய ரைட்டிங் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன். அப்போ தான் அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே நான் வந்து வரேன். எப்போதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டமாக தோணுது அப்படின்னா உடனே நான் வந்து ரைட் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாக, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர அப்போ, மெச்சூர் ஆக ஆக அந்த வயசு ஆக ஆக என்னோடய ரைட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி அது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸாக நான் வந்து விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் போயம்ஸ் வந்து ஒரு 10 போயம் கூட நான் வந்து எழுதியிருக்க மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 200 and 300+ போயம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஒரு 2-3 புக்கை வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எந்த புக்குமே என்னால் முழுசாக வந்து முடிக்கவே முடியல. அது வந்து
அகெயின் அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையுமே என் லைஃப்பில் நான் வந்து திரும்பவும் ஒரு ஹாஃப் பாயிலாகவே இருந்துகிட்டே இருக்கேன், ஒரு அறவேக்காடாகவே. ஒருவேளை அந்த ரைட்டிங்கை நான் எயித்துலேருந்து கண்டினியூவாக எழுதிட்டே இருந்திருந்தா கூட இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஆனந்த விகடன்லேயோ எதுலேயோ அந்த ஜூனியர் விகடன்லேயோ எதுலேயோ என்னோடய போயம் வர அளவுக்காச்சு நான் வந்து ஒரு ரைட்டராக இருந்திருப்போனோங்கிற தாட்டம் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அகெயின் அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் நான் வந்து திரும்பவும் ஒரு ஹாஃப் பாயிலாகவே வந்து இருந்துகிட்டே இருக்கேன், இன்னமும் ஆஃப் பாயில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ரைட்டிங் இன்றைக்கும் வந்து இருக்கிற ஒர்க் ஃப்ளோ அண்டு நிறைய விஷயங்களில் வந்து அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து எங்கே போச்சு அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. நான் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறது வந்து இதுதான். ஒரு யூடியூபராக நான் வந்து அடி எடுத்து வச்சது 2018 டிசம்பரில் ஒரு யூடியூபர் ஆகணும், பெரிய நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இந்த யூடியூப் அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ளே வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஈஸியாக இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு. நிறைய தப்பு பண்ணேன் யூடியூப்பில், இன்னி வரைக்கும் அதை பண்ணிகிட்ருக்கனாலும் தெரியல. நிறைய வேறு வேறு சம்மந்தமே இல்லாத வீடியோஸை நான் வந்து போட ஆரம்பித்தேன், அதுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து வரவே இல்லை. ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கழித்து நான் வந்து திரும்பி பார்க்குறப்போ இன்றைக்குமே வந்து நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியவே இல்லை. அண்ட் அகெயின் யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன். சினிமாவுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தேன், மோட்டிவேஷனுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தேன், இது மாதிரி எக்கச்சக்கமான சேனல் ஆரம்பித்து கடைசியில் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகவே இல்லை. சொல்லிக்கிற அளவு ஒரு சேனல் கூட வந்து ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கவே இல்லை. அண்ட் அகெயின் அந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் என் லைஃப்பில் நான் இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு ஹாஃப் பாயிலாக இருந்துகிட்டே இருக்கேன். எந்த சேனலுமே சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு ஹாஃப் பாயில் தானே, இன்றைக்கி தான் அது வந்து ஃபுல் பாயில் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி இந்த செகண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. என் லைஃப்பில் இந்த மூணு சாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஆனால் அந்த மூணு முக்கியமான சாப்டருமே நான் வந்து முழுசாக ஒரு ஃபுல் பாயில் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. பட் இன்னொரு ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த ஹாஃப் பாயிலாக இருக்கீங்களே, நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி பேர் எப்படி தானே இருப்போம், நிறைய பேர் எதையுமே முழுசாக அச்சீவ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் பாதி பாதி அங்கங்கே விட்டுட்டு வந்திருக்கிறது தான் நம்ம லைஃப்பாக இருந்துகிட்ருக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு. ஒரு சிலர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதில் வந்து ஒரு பெரிய ஆளாக அச்சீவ் ஆகியிருக்காங்க. பட் நான் சொல்கிறது வந்து 10% பீப்புள், மீதி 90% பீப்புள் வந்து என்ன மாதிரி ஹாஃப் பாயிலாக தான் வந்து இன்றைக்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம், அதை முழுசாக முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் இந்த ஹாஃப் பாயில் அப்படிங்கிறது. இந்த மூணு ஸ்டோரியிலேருந்து நான் வந்து எப்படி ஒரு ஹாஃப் பாயிலாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஹாஃப் பாயிலாக இருக்கிறது வந்து ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் கரியரோ ஸ்கோப்போ அது மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த ஹாஃப் பாயிலாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்களும் ஹாஃப் பாயிலாக இல்லையா, உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஹாஃப் பாயிலான தருணங்கள் வந்து ஏதாவது வந்து நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மட்டும்தான் இங்கே இந்த பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் மட்டும் ஹாஃப் பாயிலாக இல்லைங்கிற அந்த சந்தோஷமாச்சு எனக்கு வந்து வரும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியும் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க எல்லோரும். டேக் கேர் பாய் பாய். வேக்சின் வந்து ப்ராப்பராக வந்து போடுங்க. டேக் கேர், பாய் பாய்.